Friends, welcome back to my channel Colors Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நவராத்திரி ஸ்பெஷல். நவராத்திரி ஃபெஸ்டிவலை எப்படி நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நவராத்திரின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது கொலுவில் வச்சிருக்க பொம்மைங்க தான். ஸோ ரொம்ப அழகழகாக வச்சுருப்பாங்க, அதை பார்க்கணுன்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும். ஸோ கொலு பொம்மையில் வந்து 9 days வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிவனுக்கு வந்து ஒரு ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, அம்மனுக்கு வந்து 9 ராத்திரி நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான பூஜையை செய்வாங்க வீட்டிலையும் ஆகட்டும். அடுத்தது வந்து கோவிலில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும், நம்ம கோவிலுக்கும் போய் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. நவராத்திரியில் வந்து கொலு பொம்மை வந்து பழக்கம் இருக்கவங்க தான் வைக்கணுன்றது கிடையாது, பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க கொலு பொம்மையை வைக்கலாம். மொதல் 3 நாள் வந்து துர்கை அம்மனை வழிபடணும், அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மியை நம்ம வழிபடலாம், கடைசியாக வர 3 நாட்கள் வந்து நம்ம சரஸ்வதியை வழிபடுவோம். இந்த 9 நாளும் 3 தேவியுமே நம்ம வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். நவராத்திரியோட முதல் நாள் பூஜை வந்து எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல் நாள் வந்துட்டு மெயினாக துர்கை அம்மனை வந்து நம்ம வழிபடுவோம். துர்கை அம்மனோட அம்சமாக இருக்கிற மகேஸ்வரி அம்மன் அப்படின்னா நம்ம சொல்லலாம். இந்த மகேஸ்வரி தேவியை தான் நம்ம வந்து அன்றைக்கி வணங்க போகிறோம். அன்றைக்கி வந்து அரிசி மாவால் வந்து புள்ளி வச்சு இந்த மாதிரி கோலம் வந்து நம்ம வீட்டுக்கு போடலாம், பூஜை அறையில் போடலாம், ரொம்ப விசேஷமானது. அடுத்தது வந்து மகேஸ்வரி அம்மனை வந்து நம்ம எந்த பூவால் வந்து அலங்காரம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா மல்லிப்பூவால் அலங்காரம் பண்ணி அர்ச்சனையும் நம்ம செய்யலாம். அதோடவே வந்து வில்வத்தழை இருக்கு இல்லையா, வில்வ இலை, இதோடவும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம், நம்ம பூஜைக்கும் வைக்கலாம், ரொம்ப விசேஷமானது. அடுத்தது நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து வெண்பொங்கல் தான் நம்ம செய்யணும். வெண்பொங்கல் எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரெசிபி காமிக்கிறேன். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரெசிப்பியில் பச்சரிசி எடுத்திருக்கேன், அது 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு, இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய், சீரகம், இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். பச்சரிசியோட பைத்தம்பருப்பு நம்ம சேர்த்து செய்கிற இந்த வெண்பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் குழைய நம்ம செய்யணும், காரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் அளவுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி. அதே டம்ளரில் வந்து 1/4 பாகம் அளவுக்கு இல்லை 1/2 பாகம் கூட நம்ம வந்து பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பை வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கணும், வறுத்துட்டு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ரைஸும் பைத்தம்பருப்பு ரெண்டுமே வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து எப்படி வைக்கணும்னா நம்ம 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன்னா அதிலே வந்து 3 கப் அளவுக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க, 4 கப்பும் சேர்த்துக்கலாம். பருப்பும் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் தான் செஞ்சிட்ருக்கேன். இதோட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன், அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரோட லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 4 to 5 விசில் நீங்கள் விட்டால் நல்லா குழைய வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் விசில் எடுத்திருக்கேன். ஸோ இந்தளவுக்கு குழஞ்சிருக்கு சாதம். இப்போ வந்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், மெயினாக வந்து நெய்யும் சேர்த்துக்கோங்க, நான் நெய் சேர்த்துருக்கேன், கடுகு சேர்த்துக்கோங்க, அதோட வந்து கொஞ்சம் சீரகம், பொடிச்சு வச்சுருக்க சீரகமும் மிளகு சேர்த்துட்ருக்கேன் நான், துருவி வச்சுருக்க இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. மிளகு வந்து இடித்து போடுங்க, ஏன்னா முழுசாக போட்டால் சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா, இல்லைன்னா பவுடர் இருந்தால் பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தாளித்து கொட்டியாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் ரொம்ப குழைய நல்லா வந்திருக்கு. வெண்பொங்கல் ரெடி ஆயாச்சு. நவராத்திரியோட முதல் நாள் வந்து வெண்பொங்கல் வச்சு மகேஸ்வரி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் 2வது நாள் எப்